உங்கள் தபால் மூலமாக்கினால் இயலும். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சஜித்துக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்தை ஒற்றுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிறார் மாவை. தீர்மானத்தை நேற்று விமர்சித்த நிலையில் இன்று மாறுபட்ட கருத்து. தமிழர்களுக்கான சுதந்திரத்தை உருவாக்க பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும். தமிழ் தேசிய கட்சியின் பிரசார செயலாளர் கோரிக்கை. சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்கிய சமத்துவ கட்சி. வடக்கு அபிவிருத்திக்கு ஜனாதிபதி செயலணி உருவாக்கப்படும் என உறுதிமொழி. மலையாள படப்பிடிப்பில் வாகனத்துக்குள் ரகசிய கண்காணிப்பு கருவி. நடிகை ராதிகா பரபரப்பு குற்றச்சாட்டு. பிரான்சில் புதிய பிரதமரை தெரிவு செய்ய நடவடிக்கை. அரச தலைவர் இமானுவேல் மேக்ரோன் தொடர் பேச்சுவார்த்தை. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு வவுனியாவில் நேற்று நிறைவேற்றிய தீர்மானத்தை ஒற்றுமையாக இணைந்து நடைமுறைப்படுத்த உள்ளதாக கட்சியின் தலைவர் மாவை சேனாந்திராஜா தெரிவித்திருந்தார். கட்சியின் மத்திய குழு மேற்கொண்ட தீர்மானம் தொடர்பில் தனக்கு தெரியாது என மாவை சேனாதிராஜா நேற்று கூறிய நிலையில், இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வீணா தர்மலிங்கத்தின் நினைவேந்தலில் கலந்து கொண்ட பின்னர் அந்த தீர்மானத்தை இணைந்து நடைமுறைப்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழரசுக் கட்சியினுடைய மத்திய குழு இந்த தேர்தல் சம்பந்தமாக எடுத்திருக்க தீர்மானத்தை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அது தமிழரசுக் கட்சியினுடைய பொறுப்பு. அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் தேர்தல் முடிவுகள் எங்களுடைய எதிர்காலத்தை, குறிப்பாக தமிழ் இனத்தினுடைய விடுதலைக்கான வாக்களிப்பாக மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். அதைவிட தமிழ் மக்கள், தமிழருடைய தேசத்தைச் சேர்ந்த அனைத்து பிரதேச மக்களும், நாங்கள் அனைவரும் ஒற்றுமைப்பட்டு எங்களுடைய இன விடுதலைக்காக உழைப்பதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும். அந்த விடுதலை எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. அந்த விடுதலைக்காக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு மேற்கொண்ட தீர்மானத்தால் கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் மத்திய குழு கூட்டத்தில் பங்கேற்ற 27 பேர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்ததாக கட்சியின் செயலாளர் தெரிவித்துள்ளார். விவரம். ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு முடிவு செய்துள்ளது. அத்துடன் தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. எனினும் குறித்த தீர்மானம் தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது எனவும் கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜா நேற்றிரவு ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்ட போது மத்திய குழுவில் 18 பேர் மாத்திரமே சமூகம் அளித்திருந்ததாகவும், இதனால் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள ப. அரியநேத்திரன் போட்டியிலிருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கையும் செல்லுபடியற்றது எனவும் மாவை சேனாதிராஜா கூறியிருக்கின்றார். இதனால் தமிழரசுக் கட்சிக்குள் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நேற்றைய கூட்டத்தில் தமிழரசுக் கட்சியின் முக்கிய உறுப்பினர்களான நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜோகேஸ்வரன், ஸ்ரீநேசன் ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை. இதனிடையே நேற்று இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்திற்கு தனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என அந்த கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி. ஜோகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தனக்கு அழைப்பு விடுக்கப்படாமை குறித்து கட்சியின் செயலாளருக்கு தெரியப்படுத்தியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை கட்சியின் தலைமையின்றி எடுக்கப்பட்டுள்ள இந்த தீர்மானம் கண்டிக்கத்தக்கது என அந்த கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் கொழும்பு கிளை தலைவருமான சட்டத்தரணி கே. வி. தவராசா தெரிவித்துள்ளார். எனினும் தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் 41 பேரில் 30 பேர் பங்கேற்றதாக கட்சியின் செயலாளர் சத்தியலிங்கம் தெரிவித்தார். தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் நேற்று வவுனியாவில் இடம்பெற்றதன் பின்னர் தமிழரசுக் கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறிய நிலையில் கட்சியின் தலைவர் உட்பட பல்வேறு தரப்பினரும் எதிர்மறையான கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றனர்.
இது தொடர்பில் கட்சியின் செயலாளரிடம் வினவிய போது தமிழரசுக் கட்சி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனது நிலைப்பாடு தொடர்பில் தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு காணப்பட்டது என்றும், 4ஆம் தேதி தபால் மூல வாக்களிப்பு இடம் பெறுவதற்கு முன்னர் கட்சியின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டுமென பலரும் கேட்டுக் கொண்டதற்கிணங்க கட்சியின் மத்திய குழு கூட்டத்தினை கூட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டதாக கூறினார். இது தொடர்பில் கடந்த திங்கட்கிழமை உத்தியோகபூர்வமாக அனைவருக்கும் கடிதம் அனுப்பப்பட்டதோடு தொலைபேசி மூலமாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். குறித்த கடிதத்தின் பிரகாரம் மட்டக்களப்பிலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தவிர்க்க முடியாத காரணத்தினால் கலந்து கொள்ள முடியாது என தொலைபேசியூடாக தெரிவித்திருந்தார் என்றும், வெளிநாடு சென்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தனது நிலைப்பாடு தொடர்பில் ஏற்கனவே கட்சி செயலாளர் என்ற வகையில் தனக்கு தெரிவித்திருந்தார் என்றும் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதனும் நிகழ்வு ஒன்றில் பங்கேற்க வேண்டிய தேவை இருப்பதன் காரணமாக தனது நிலைப்பாடு தொடர்பில் மத்திய குழுவுக்கு தெரியப்படுத்துமாறு தன்னிடம் தகவல்களை தெரிவித்ததாக தமிழரசுக் கட்சியின் செயலாளர் கூறினார். இவ்வாறான சூழலில் கட்சியின் தலைவர் குறித்த கூட்டத்தில் பங்கேற்பதாக தெரிவித்திருந்த போதிலும் தனக்கு ஏற்பட்ட சுகயினம் காரணமாக கலந்து கொள்ள முடியாதென தெரிவித்திருந்தார். இதனால் கட்சியின் மூத்த துணைத் தலைவர் சி வி கே சுரஞானம் தலைமையில் கூட்டம் நடத்தப்பட்டது என்றும், தலைவர் இல்லாத இடத்தில் கட்சியின் மூத்த உபத்தலைவரை கொண்டு கூட்டத்தினை நடத்துவதற்கான அனுமதி இருப்பதன் காரணமாக குறித்த கூட்டம் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். கூட்டத்தில் கலந்து கொண்ட மூவர் பொது வேட்பாளருக்கு ஆதரவான கருத்தினை வெளிப்படுத்திய போதிலும் ஏனையோர் கட்சி அறிவித்த நிலைப்பாட்டில் காணப்பட்டிருந்தனர். எனவே 41 பேரில் 30 பேர் பங்கேற்று அதில் சுமார் 27 பேர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிக்க நிலைப்பாட்டில் இருந்ததன் காரணமாக கட்சி இதனை மத்திய குழு தீர்மானமாக அறிவித்தது என அவர் தெரிவித்தார். தமிழ் மக்கள் தொடர்ந்தும் இலங்கையில் இரண்டாம் தர பிரஜைகளாக வாழ முடியாது எனவும், நாட்டில் தமிழர்களுக்கான சுதந்திரமான சூழலை உருவாக்க வேண்டுமாயின் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் எனவும் தமிழ் தேசிய கட்சியின் பிரச்சார செயலாளர் ஜெயரட்னம் ஜனார்த்தனன் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களினூடாக தமிழ் பொது வேட்பாளருக்கான பிரச்சாரத்தினை மேற்கொண்டு அவருக்கு மக்கள் வாக்களிக்க வைக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழ் குடிமகனுக்கும் உள்ளது என்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் வாழுகின்ற தமிழ் மக்களுக்கும் வடக்கு கிழக்கிற்கு வெளியில் வாழ்கின்ற தமிழர்களுக்குமான குறிப்பாக இளைஞர்களுக்கான ஒரு வேண்டுகோளாக முன்வைக்க விரும்புகின்றேன். எதிர்வரும் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர்களாக களமிறங்கியிருக்கின்ற ப அரியநேந்திரன் அவர்களுக்கான பிரச்சார பணியினை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருப்பது அனைவரும் அறிவீர்கள். எங்களுடைய உரிமைகளையும் நாங்கள் கடந்து வந்த அனைத்து துயரங்களையும் தொடர்ச்சியாக நாங்கள் இரண்டாம் தர பிரஜைகளாக இந்த நாட்டில் வாழ முடியாது என்பதையும் எடுத்துக் கூற வேண்டிய கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. நாங்கள் வேட்பாளரை நிறுத்தியிருக்கின்றோம். ஆகவே இவர்கள்தான் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்பதாக அனைவரும் ஒதுங்கிக் கொண்டு விட முடியாது. இது பொதுவாக அனைவரும் பிரச்சனை. இப்போது தாங்கள் அனைவருமே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் பொது வேட்பாளரை களமிறக்கியதற்கு பிறகு அதற்கான எதிர்ப்பு நிலை என்பது சிங்கள தேசியம் சார்பான அரசியல் தரப்புகளிடமும் அவர்களுக்கு சாதகமான தமிழ் அரசியல்வாதிகளிடமிருந்து கடும் எதிர்ப்பினை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பதை அனைவரும் அறிவீர்கள். இந்த நிலையில் சமூக ஊடகங்களின் ஊடாகவும் சமூகத்தில் தாங்கள் அறிந்த வட்டாரங்களின் ஊடாகவும் தமிழ் வேட்பாளருக்கான பிரச்சாரத்தினை ஒவ்வொருவருமே முன்கொண்டு செல்ல வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழ் குடிமகனுக்குமே இருக்கின்றது என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆகவே அனைவரும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கடமையை உணர்ந்து வாக்களிப்பில் அனைவரையும் ஈடுபட செய்வதுடன் பிரச்சார நடவடிக்கைகளிலும் அனைவரும் எங்களுக்கு ஒத்தாசை புரியுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இலங்கையில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சமத்துவ கட்சியானது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு தீர்மானித்துள்ளது. சஜித் பிரேமதாசவின் உத்தரவாதங்கள் வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அமைந்த நிலையில் அவருக்கு வாக்களிக்க தீர்மானித்ததாக கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மூனா சந்திரகுமார் அறிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச மற்றும் சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளர் மு சந்திரகுமார் ஆகியோர் இடையே இன்று சமத்துவ கட்சியின் கிளிநொச்சி தலைமை அலுவலகத்தில் விசேட சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது தமிழ் மக்களினதும் இலங்கை தீவினதும் எதிர்கால நன்மைகளை கருத்திற்கொண்டு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கட்சியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க சமத்துவ கட்சி தீர்மானித்ததாக கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மு சந்திரகுமார் அறிவித்துள்ளார். நீண்ட விவாதத்துக்கு பிறகு கடந்த சில தினங்களுக்கு முன்பு சமத்துவ கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் கௌரவ சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பதை முடிவெடுத்திருந்தோம். இந்த முடிவை நான் நேற்று முன்தினம் கௌரவ சஜித் பிரேமதாசா அவர்கள் என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது நாங்கள் அறிவித்திருந்தோம். அப்போ அவர் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு தான் இந்த முடிவை நாங்கள் இங்கு உங்களது அலுவலகத்துக்கு வந்து உங்களது கட்சியினரின் மத்தியிலே பகிரங்கமாக வெளிப்படையாக அறிவிப்பொன்றை ஏற்படுத்துவோம் என்ற சொன்னதின் விளைவுதான் இந்த தருணம். இப்போது நாங்கள் அவர் முன்னிலையிலே எங்களது கட்சி
அவரது வெற்றிக்காகவும் ஒரு மாற்றத்துக்கான ஜனாதிபதியாக இந்த நாட்டிலே உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் எமது கட்சி அவரது வெற்றிக்காக உழைக்கும். இந்த வடமாகாணத்திலே நாங்கள் கௌரவ சஜித் பிரேமதாசாவின் வெற்றிக்கு ஒரு கணிசமான தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொடுப்போம் என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக்கொள்கிறோம். தெரியும், எங்களது கட்சி கட்டமைப்பு பலமானது. நாங்கள் கட்சி ஒரு தீர்மானம் எடுத்தால் நாங்கள் அதை உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதியாகவும் உழைப்போம், வெற்றிக்காக உழைப்போம். நாங்கள் சும்மா ஒரு பத்திரிகை அறிக்கைகளுக்காகவோ ஊடகங்களில் அறிவித்து விட்டு ஓய்வர்கள் அல்ல. நிச்சயமாக கணிசமான வாக்கு வங்கியை வடக்கிலே தமிழ் மக்களிடம் இருந்து கௌரவ சஜித் பிரேமதாசாவின் வெற்றிக்காக வாங்கிக் கொடுப்போம் என்பதை நான் சந்தர்ப்பத்திலே கூறுகிறேன். இதேவேளை யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களின் வாழ்வாதாரம், அபிவிருத்தி மற்றும் பிரதேச பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சமத்துவ கட்சியின் கிளிநொச்சி தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கையிலேயே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் வடக்கிற்காக தனியான ஜனாதிபதி செயலணி ஒன்றும் நிறுவப்படும் என்றும், ஏனைய பிரதேசங்களுக்கும் மாகாண அடிப்படையில் செயலணிகள் அமைக்கப்படும் என்றும் கூறினார். இதேவேளை திட்டத்தினூடாக யாழ் தேர்தல் மாவட்டத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி நிர்வாக மாவட்டங்களுக்கு 2 உப செயலணிகளும் அமைக்கப்பட்டு மாதாந்த வடக்கின் அபிவிருத்தி தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். மேலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் இதுவரை எந்த தீர்வும் கிடைக்காத நிலையில் தானும் இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்ப உறுப்பினர் என்ற அடிப்படையில் யுத்தத்திற்கு பின்னரான பிரதேசங்களின் அபிவிருத்தி தொடர்பில் கவனம் செலுத்துவேன் என்றும் கூறினார். ஒரே நாட்டுக்குள் அதிகார பகிர்வை மேற்கொண்டு 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை அடிப்படையாக கொண்டு செயற்பாடுகளை முன்னெடுப்பதோடு மாகாண சபைகளுக்கு காணப்படுகின்ற அதிகாரங்களை மத்திய அரசாங்கம் பறித்துக் கொள்கின்ற செயற்பாட்டிற்கு இடமளிக்காது குறுகிய காலத்திற்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். வடக்கு கிழக்கு 2 மாகாணங்களையும் இலக்காக கொண்ட சமாதானத்தின் பொருளாதார பிரதிபலன் முழுநாட்டுக்கும் பறந்து செல்லும் வகையிலான வேலை திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழும் வடக்கு கிழக்கு பகுதிகளை மையமாக கொண்டு பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். வடக்கிற்கு பயணம் செய்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச யாழ்ப்பாணத்தில் விவசாயிகளையும் கடற்தொழிலாளர்களையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது குறித்த மாகாணங்களில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் வாழ்கின்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக, அவர்களின் வறுமையை போக்குவதற்காக மாதம் 1 20,000 வீதம் 24 மாதங்களுக்கு வழங்கி அவர்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்கான சக்தியை கொடுப்போம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். சேமிப்பு, முதலீடு, நுகர்வு, உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி ஆகிய 5 துறைகளை அடிப்படையாக கொண்டு மாதம் 20,000 ரூபாய் வழங்கி வறுமையை போக்க முடியும் என்றும், வடபகுதி இளைஞர்களின் சக்தியை முழுநாட்டின் சக்தியாக மாற்ற முடியும் என்றும் கூறினார். புதிய தொழில்நுட்பங்களினூடாக அவர்களுக்கான திறமைகளை வளர்த்தெடுக்க வழிவகுத்து இளைஞர்களை வலுவூட்டுவேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். பாடசாலை மாணவர்கள், தாய்மார்கள், சிறு பிள்ளைகள் உள்ளிட்ட பாதிக்கப்படக்கூடிய தரப்பினரை இலக்காக கொண்டு இவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக அரசியல் யாப்பில் பெண்களுக்கான உரிமை, சிறுவர்களுக்கான உரிமை என்பனவற்றை மேலும் வலுப்படுத்தும் விடயங்களை உள்ளடக்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். அத்தோடு நாட்டின் தேசிய உற்பத்திக்கான பங்களிப்பை பெற்றுக்கொள்கின்ற வகையில் வடகிழக்கு பிரதேசங்களில் புதிய கைத்தொழில் நகரங்களை உருவாக்கி இளைஞர்களின் பங்களிப்பை பெற்றுக்கொண்டு தொழில் வாய்ப்பின்மைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சமாதானத்தின் பிரதிபலன் வடகிழக்கு பகுதிகளுக்கு மட்டுமல்லாமல் நாட்டுக்கும் கிடைக்கப்பெறவில்லை என கூறிய அவர், சமாதான பொருளாதாரத்தின் பிரதிபலனை உருவாக்குவோம் என்றும் தெரிவித்தார். கடன் பொறிக்குள் சிக்கியிருக்கின்ற நாட்டையும், நுண்ணிதி கடன் பொறிக்குள் சிக்கியிருக்கின்ற அவர்களையும் மீட்டெடுப்பதோடு பெண்களை மையமாக கொண்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்களை வளப்படுத்துவதற்கு பாரிய நன்கொடையாளர் மாநாட்டை கூட்டுவோம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்ரோகுமார திசாநாயக்கவின் பிரச்சார கூட்டங்களுக்கு மக்கள் அதிகளவில் திரண்டாலும் தேர்தலில் மக்கள் அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் MM மக்தி தெரிவித்துள்ளார். நாட்டை மீட்டெடுத்து உற்பத்தியை அதிகரித்து வளமான அபிவிருத்தியுடன் கூடிய நாட்டை உருவாக்க வேண்டுமாயின் சஜித் பிரேமதாசவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கிண்ணியாவில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி கிளை காரியாலயத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் கூறியுள்ளார். அனுபகுமார திசாநாயக் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு மக்கள் ஆர்வத்துடன் இருக்கின்றார்கள். அவர் கவர்ச்சியாக பேசக்கூடியவர் தான், ஆனால் செயற்திறன் இல்லை. அதே நேரத்திலே அவர்களிடம் நல்ல
வெளிநாட்டு நிதி அனுசரணை கிடைப்பதன் காரணமாக கூடுதலாக செலவு செய்கின்றார்கள். வாகனங்கள், விளம்பரங்கள், பதாதைகள், போக்குவரத்துகள், விருந்துகள் வழங்குவதிலே கூடுதலாக செலவு செய்கின்றனர். அதனால் வருகின்ற கூட்டம் எங்களுக்கு ஏற்கனவே நடந்த அனுபவங்களின் பிரகாரம் அவர்களுடைய கூட்டங்களுக்கு மக்கள் அதிகமாக வருவது வழமை, ஆனால் வாக்களிக்க மாட்டார்கள். அதை சுருக்கமாக இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் காதலிப்பார்கள், திருமணம் முடிக்க மாட்டார்கள் என்கின்றது போல அவர்களுடைய கூட்டத்திற்கு வருவார்கள், அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள், கைவிட்டு சென்று விடுவார்கள். அதுதான் என்னுடைய பதிவு. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவ பெருவிழாவின் தீர்த்தோற்சவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து வசந்த மண்டப பூசை இடம்பெற்று ஆலய தீர்த்தக்கேணியில் தீர்த்தோற்சவம் இடம்பெற்றுள்ளது. அமராவதி புரி நிவாசா தேவேந்திர தேவநாயக சமூக ஆலந்தானுகந்தமுது செய்தார் நீதி நூல் பல கற்றுணேலன் ஓதி அங்கமாரேலன் ஈசனை உள்குவார்கள் ஒன்றுமில்லைய பெருமான் வள்ளி தெய்வானை சமேதரராக பிள்ளையார் மற்றும் சண்டீஸ்வரருடன் உள்வீதி வெளிவீதி வலம் வந்து அடியவர்களுக்கு அருள் பாலித்தார். தீர்த்த திருவிழாவுக்கு நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான அடியவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அதேவேளை ஆயிரக்கணக்கான அடியவர்கள் அங்க பிரதட்சணம் செய்தும் நூற்றுக்கணக்கானவர்கள் காவடிகள் எடுத்தும் கற்பூர சட்டிகள் ஏந்தியும் முருகப்பெருமானை வழிபட்டனர். நாளைய தினம் பூங்காவனமும் நடைபெற்று வைரவர் உற்சவத்துடன் மகோற்சவ பெருவிழா நிறைவு பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் புதிய ஆஜராக கலாநிதி ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை இன்று உத்தியோகபூர்வமாக தமது கடமையினை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். மட்டக்களப்பு ஆயராக பணியாற்றிய கலாநிதி ஜோசப் பொன்னையா ஆண்டகை தமது ஓய்வு நிலையினை பாப்பரசரிடம் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு மறை மாவட்டத்தினை பரிபாலிப்பதற்காக திருத்தந்தையினால் கொழும்பு மறை மாவட்டத்தின் துணை ஆயர் கலாநிதி ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக கடந்த 19ஆம் தேதி நியமிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் இன்று அவர் தமது கடமையினை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுள்ளார். புதிய ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை மட்டக்களப்பு ஓய்வுநிலை ஆயர் கலாநிதி ஜோசப் பொன்னையா ஆண்டகை தலைமையில் வரவேற்கப்பட்டு இசை வாத்திய அணிவகுப்புடன் புளியந்தேவு புனித மரியாள் பேராலயத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து மரியாள் பேராலயத்தில் விசேட திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன், கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் வெள்ளிபுரம் கனகசிங்கம், சர்வமத தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். சஜித்துக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்தை ஒற்றுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிறார் மாவை. தீர்மானத்தை நேற்று விமர்சித்த நிலையில் இன்று மாறுபட்ட கருத்து. தமிழர்களுக்கான சுதந்திரத்தை உருவாக்க பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும், தமிழ் தேசிய கட்சியின் பிரசார செயலாளர் கோரிக்கை. சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்கிய சமத்துவ கட்சி. வடக்கு அபிவிருத்திக்கு ஜனாதிபதி செயலணி உருவாக்கப்படும் என உறுதிமொழி. மலையாள படப்பிடிப்பில் வாகனத்துக்குள் ரகசிய கண்காணிப்பு கருவி. நடிகை ராதிகா பரபரப்பு குற்றச்சாட்டு. பிரான்சில் புதிய பிரதமரை தெரிவு செய்ய நடவடிக்கை. அரச தலைவர் இமானுவேல் மேக்ரோன் தொடர் பேச்சுவார்த்தை. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.